இருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கூடவே ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க அசம்பிளி, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இதை எப்படி அசம்பிள் பண்ணணும் சொல்லிட்டு உள்ளார கொடுத்துருக்காங்க. இது பெருசாக ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, அது எப்படி நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த பேக் சைடில் அந்த பேட்டரி கவர் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து ரெண்டு பேட்டரி போட்டலாம். நான் இதுக்காக டி சைஸ் பேட்டரி ரெண்டு வச்சுருக்கேன், இது இன்செர்ட் பண்ணிடுறேன். பேட்டரி நமக்கு அந்த கிட்லேயே வராது, நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். இந்த போட்ரி வீல் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, இது உள்ளார ஒரு மோட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், அது மூலமாக நம்ம சுத்த போகுது. சரி ஓகே பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு கவரில் ரெண்டு ஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது ஆக்சுவலாக நம்ம மிஷினில் அந்த மண்பானலாம் செய்கிறப்ப அந்த டிசைன் பண்ணுறதாக இருக்குன்னு நினைக்கிறேன், இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை செட் பண்ணுறதும் சக்கரத்தில் ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் அப்படியே இன்செர்ட் பண்ணிடலாம். ஓரத்துலேயே இருக்குது அப்படியே அழகாக. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பானைலாம் செஞ்சு கட் பண்ணி எடுப்பாங்களா அந்த சக்கரத்துலேருந்து, அதுக்காக ஒரு நூல் போட்டு கட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா அழுத்தமான நூலாக தான் இருக்குது. இது அப்படியே நம்ம இதிலே வச்சுக்கலாம், அதுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுபோல் இதையும் எடுத்து ஒருத்த மாட்டி விட்டுருவோம். அவ்வளோதான் நம்ம சக்கரத்துக்கான செட்டப் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டு. சைட்லேயே ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இதில் ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்குது, ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டில் வைக்கிறேன் பாருங்கள், நல்லா ஸ்பீடாகவே சுற்றுது பாருங்கள். அதே கொஞ்சம் ஒன்றில் வச்சா கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த மண்பானை பண்ணுற அந்த சக்கரனா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும், அதை சுற்றுறது ஒரு ஆள் பக்கத்தில் நிற்பாங்க, அப்படிலாம் ஒரு பெரிய கம்பு சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ அதுவும் ஒரு லேட்டஸ்ட் மாடலாக ஒரு மோட்டர் வச்சு ஒரு காம்பாக்டாக எங்கே நம்ம தூக்கி வச்சுக்கலாம், ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக அதிலே இருக்கும், நம்ம அதிகம் வச்சுக்கலாம், லோ வச்சுக்கலாம், கம்மி வச்சுக்கலாம், அது போல் இருக்குது. இப்போ அதோட மினி வெர்ஷன் மாரி இருக்குது, ரொம்பவே குட்டியாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த போட்ரி வீலுக்கான செட்டப்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தால களிமண் கொடுத்துருவாங்க, அதை எடுத்துக்கலாம். பொதுவாக அந்த மண்பானை செய்கிற களிமண் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அதே சமயத்தில் கரெக்டான பதத்துலேயும் இருக்கணும், ஒரு கடுவளவு கூட ஒரு கல் இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். இது கரெக்டான பதத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ அழகாக எடுத்த மண்ணை அப்படியே நம்ம அந்த போட்ரு வெளில ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிறேன், தண்ணி தேவைப்படும். சரி ஓகே, இப்போ அந்த மிஷின் ஆன் பண்ணி நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்பீடு ஒன்றில் வைக்கிறேன். ஐயையே அது எப்படி கை வைக்கிறதுன்னு தெரியலையே. இது நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆகிடுது, ஆனால் ஸ்பீடு கொஞ்சம் ரெண்டில் வச்சுக்கலாம். என்னாயாது வச்ச களிமண் அந்த வீலில் ஒட்டவே இல்லை, அதனால தான் கையோட பேத்தி பேத்தி வந்துச்சு. சரி என்ன பண்ணனா, வீல் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு மண்ணெல்லாம் கீழே அப்படியே அழுத்தி விட்டு நல்லா செட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் கையை வச்சு அழுத்தி கொண்டு வந்தேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த அச்சு லைட்டாக வந்துச்சு, ஆனால் கரெக்டாக பர்ஃபெக்டாலாம் வரல, ஓரளவுக்கு வந்துச்சு. சரி இதை எப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே டெவலப் பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சமாக கை வச்சு கொண்டு போனேன். கடைசியில் வந்த ரிசல்ட் இது தான், அந்த த்ரெட்டை வச்சால கட் பண்ணி இதை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கையில் எடுத்தேன். அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். என்ன பாரு என்ன சைஸ் இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே, இதையும் அழுத்தி வச்சு நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும், பார்ப்போம் எவ்வளோ நடந்தாகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ மண்ணெல்லாம் சேர்த்து நல்லா அழுத்தி வச்சுக்கிட்டேன். இப்போ மிஷின் ஆன் பண்ணி உள்ளங்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்தேன். கொஞ்சம் லைட்டாக வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது, ஆனால் அந்த மிஷினோட ஸ்பீடு பற்றி என்னமோ தெரியல, டக்கு டக்குன்னு அப்படியே மிஷின் நின்றுட்டே இருந்துச்சு, ஆனால் ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பூன்லாம் வச்சு அந்த சைடில் கொஞ்சம் டிசைன் பண்ணேன், அப்படி அப்படின்னு போட்டு ஏதோ ஒன்று வந்துச்சு கடைசியாக. சுற்றுறப்ப நல்லா இருக்கு இல்லை, மிஷின் சுத்துறப்ப நம்ம செய்யறத பக்கம் நல்லா அழகா இருக்கு, ஆ நிறுத்தினா இந்த பக்கம் கோணிட்டு அந்த பக்கம் இதா இருக்கு. இதுனா இது கூட பரவாயில்ல, நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கையில, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐயோ சரி ஓகே, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு, இதை இங்கே வச்சு பண்ணிப்போம். கலை விளக்கம் வந்துருக்கலை, என்ன சொல்றேன் இந்த பேர், நான் சும்மா தான் வச்சிருந்தேன்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அந்த மண்பார்லேருந்து நம்ம செஞ்ச ரெண்டு அகல் விளக்கு நான் ஏதோ பெருசாக ஆக ஓகோன்னு எதிர்பார்த்தேன், நல்லா செஞ்சுருவோம் ஒரு பானை சைஸு ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தா ரெண்டு அகல் விளக்கு, அது ரொம்ப மேனேஜ் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு தேவலாம். இப்போ ரெண்டாவது ஒரு ஆள் பண்ண போகிறான், இந்த களிமண் வச்சு பண்ண போகிறானா அவன், என்னன்னா நான் பெரிய மண்பானை செய்கிறேன், டிசைன் டிசைனாக அதாவது அந்த பூத்தொட்டிலாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான், அவன் எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெடியா? ரெடி ரெடி. எனக்குல ஓகேவா? சீக்கிரம் இருப்பா இருப்பா, நீ வேட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்லி விட்ட, மண்பானங்கிற பூத்தொட்டிங்கிற, நான் எங்கே போகிறது போகிறப்பா, களிமண்ணே நீ தான் கையில் சொல்கிறேன். எனக்குலே நீ வச்சுன களிமண் கூட அப்படியே பானையே வந்துருங்களே, வரலையே இன்னும் சொல்லிட்டு செய்யுங்க, என்னது புரியல, ஃபஸ்ட்டு மண் சென்டரில் இருக்கு. அப்புறம் சைடில் வந்து எடுத்து விடணும், அப்படியே ஒரு மலை போல எழுந்துச்சு மேலே வந்து. கலை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து லைட்டாக அந்த மண்ணை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனில் கொண்டு வந்துக்கிட்டான், அதுக்கப்புறம் மேலே ரெண்டு கட்ட வரலையும் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தான், அழகாக பானை ஷேப்பில் வந்துருச்சுங்க, நம்பவே முடியல எப்படா அப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. என்ன ஷேப்பில் வேணும், அறுபடியான மறுபடி வேணுமா? பானை ஷேப்பில் தான் ஏ கலை வந்துட்டு, பானை பானை வந்துட்டு என்ன ஒரு ஒரு பள்ளமாக ஒரு புரியாச்சு பண்ணிட மாட்டேன்னா நம்ம நம்ப முடியல, மண்பானே வந்துடுது. இதே இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணி ஃபினிஷிங் முடிச்சலாம் சொல்லிட்டு அந்த கழுத்தெல்லாம் ஏதோ பண்ணான் கலையே, கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து அதுங்கி போய் அந்த டிசைன் பொசிஷனே மாறி போயிடுச்சு. சரி பழையபடியாவது கொண்டு வாடா அப்படின்னு சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி அவனும் ரொம்ப ட்ரை பண்ணான, வரவே இல்லை. பானை எங்கே இருப்ப? பானை டம்ளர் பானை பானை வடிவேல் காமெடியில் வந்து சித்தப்ப என்னங்கிறது வந்துச்சு போயிட்டு டக்குன்னு. ஸ்டார்டிங்கில் பானே ஆரம்பிச்சது, ரிசல்ட் என்ன வந்துருன்னு பாருங்கள், எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டேன் எங்களுக்கு. அடுத்த ஒரு அடி நான் ட்ரை பண்ணேன், அதுவும் அப்படியே பானை மாரி தான் வருது, ஆனால் கடைசியில் எங்கே அந்த பொசிஷன் மாறுது அப்படிங்கிறது தெரிய மாட்டேது எங்களுக்கு. பொதுவாக அந்த பானை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வரலாம் வேலை செய்யும், அது அப்படியே மெயின்டைன்மெண்ட்டே வந்து கரெக்டாக அந்த பானை வந்துடும், நாங்கள் அதில் தான் தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படினா இருட்டிடுச்சுங்க, இருட்டாக ஆகிடுச்சு, சரி எப்படா இன்றைக்கி ஒன்று பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பானை ஷேப்பில் வந்துருச்சு. இதையாவது எப்படியாவது அந்த பொசிஷன் மாறாமல் பானை ஷேப்பில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டோம், அதனால் மிஷினை ரொம்ப ஓட்டாமல் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி கரெக்டாக அந்த பொசிஷனில் கொண்டு வந்தோம். அடுத்ததில் கொடுத்த அந்த ஸ்பூனெல்லாம் யூஸ் பண்ணோம், யூஸ் பண்ணி எப்படியோ மேட்ச் பண்ணி ஒரு பானை ஷேப்பில் வந்துருச்சுங்க. சரி இதுவே போதும், இதுக்கு மேலே எதுவும் சைஸ் பண்ணி பழையபடி ஆகிட போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அழகாக கட் பண்ணி வெளியில் எடுத்தேன், ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு இந்த பானை பார்க்குறதுக்கு. ஃபைனலாக இருந்த மொத்த மணி அப்பி வச்சு ஏதோ ஒன்று பண்ணினேன், எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருந்தேன், அதை ஆஃப் பண்ணி சுற்றினேன். கலை இதுக்கு மாதிரி ரிஸ்க் எடுக்க ரொம்பலை கட் பண்ணிடலாமா? ஓவி பண்ணதே பெரிய அப்பா ஆஃப் பண்ணிடுவா? முடியலடா சாமி, நல்லா வெறியாயி மன உணர்ச்சிகளுக்கு ஆகிட்டு கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இருக்கு, வெட்டி கொஞ்சம் இறக்கியே வெட்டுப்பா, மேலே வெட்டி விடாத. அதுப்பா அந்தவனே வந்துடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு பவுல் மாதிரி வந்துருச்சு, இதுதான் ஓரளவுக்கு டிசைனாக வந்திருக்கு, ரொம்ப கஷ்டங்க. இது எப்படி இங்கே வச்சுலாமங்களே? பானையை டேமேஜ் பண்ணாமல் அப்பா. ஆனால் ஃபஸ்ட்டு செஞ்சது அகில் விளக்கு, கலை செஞ்ச பானை, இப்போ கடைசியே அது பவுலாக மாற்றணும், அவ்வளோதான். கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு வந்தோம்? கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கு மங்களே. 3 மணி, 3 மணிக்கு வந்தாங்க, ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு வந்தோம் டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு படுத்து எடுத்துட்டு, மணி இப்போ 8 மணி ஆகுது, 8 மணிலேருந்து 3 தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோதுங்கிறீங்க, இந்த இடமே நாஸ்தி ஆகிட்டு. இதுதான் நமக்கு ஃபைனலாக வந்து ரிசல்ட்டு, ஒரு அகில் விளக்கு, ஒரு பவுல், ஒரு குட்டி பானை, இது மறுநாள் எடுத்து வெயிலில் காய வச்சது நல்லா காயிட்டும், அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணதெல்லாம் ஓரளவு நல்லா காஞ்சி வந்திருக்கு, இதில் அவங்க கொடுத்த பெயிண்டை யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் அடிச்சது பேர் ரிசல்ட் பாருங்கள், எங்களுக்கு ஓரளவு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப ஈஸியாக மண்பானதானே அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது இறங்கிட்டோம், ஆனால் அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நீங்களும் அந்த போட்டர் வீல் கிட்ட வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஆர்வமாக இருக்குது பண்ணேன். அதோட லிங்க் வேணால் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக உன்னே பண்ணி இந்த வீடியோ முடிக்கிறேன், மண்பானை செய்கிறவங்களுக்குனா ஒரு சல்யூட்.